பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கும் வேறுபாடுகளை முறையாக நிர்வகிப்பதற்கும் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. ஒருவருக்கொருவர் மதித்து செயல்படுவதுதான் சரியான பாதை என்றும் கூறியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரைக்கு பதிலளிக்கும் வகையில் சீன வெளியுறவு அமைச்சகம் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. சுதந்திர தின உரையில் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மிக உயர்ந்தது என்று கூறியுள்ளார். எல்ஏசி முதல் எல்ஐசி வரை நாட்டின் இறையாண்மையை கண்காணிக்கும் வீரர்கள் அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பதிலடி கொடுத்துள்ளனர் என்று மோடி கூறினார். கிழக்கு லடாக்கில் எல்லை மோதலை குறிப்பிட்டு மோடி பேசினாலும் சீனாவின் பெயரை குறிப்பிடாமல் கூறினார். மோடியின் பேச்சு குறித்து கருத்து கேட்டபோது சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜியன் பதிலளித்தார். அப்போது அவர் கூறுகையில், பிரதமர் மோடியின் உரையை நாங்கள் கவனித்தோம். நாங்கள் நெருங்கிய நட்புறவு கொண்டவர்கள். நாங்கள் அனைவரும் 100 கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட வளர்ந்து வரும் நாடுகள். எனவே இருதரப்பு உறவுகளின் சிறந்த வளர்ச்சிதான் இரு மக்களின் நலனுக்கு மட்டுமல்லாமல் ஸ்தரத்தன்மை, அமைதி, பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் ஒட்டுமொத்தமாக உலகிற்கு உதவுகிறது. இருதரப்பினருக்கும் சரியான பாதை என்பது ஒருவருக்கொருவர் மதிப்பளிப்பதும் ஆதரிப்பதும் தான். இப்படி செயல்பட்டால்தான் நம்முடைய நீண்ட கால நலன்களுக்கு உதவும். எனவே இரு நாடுகளிடையே அரசியல் பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கும் கருத்து வேறுபாடுகளை முறையாக நிர்வகிப்பதற்கும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் இருதரப்பு உறவுகளின் நீண்ட கால வளர்ச்சியை பாதுகாப்பதற்கும் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். லடாக்கில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி முழுவதும் ஊடுருவிய இடங்களிலிருந்து சீனா பின்வாங்க தயாராக இருப்பதாக இந்த பேச்சை குறிப்பிட முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஏனெனில் சீனாவில் எல்லை தாண்டிய ஊடுருவல்கள் காரணமாக மே மாத தொடக்கத்தில் இருந்து இரு தரப்பினருக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரிக்க காரணமாக இருந்தது. ஜூன் 15 அன்று கல்வானில் சீன வீரர்களின் வன்முறை மோதலில் 20 இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். இதன் பின்னர் இருநாட்டு உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் சீன வீரர்களும் கொல்லப்பட்டனர். ஆனால் அந்த எண்ணிக்கை இன்னும் பகிரங்கப்படுத்தவில்லை. இந்த மோதல்கள் 45 ஆண்டுகளில் முதல் முறையாக நடந்ததாகும். உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இரு நாடுகளுக்கிடையிலான நம்பிக்கையை சிதைத்துள்ளது. இதனிடையே கல்வான் மோதலுக்கு இந்தியாவே காரணம் என்றும் எல்ஐசி மீறல் இல்லை என்றும் சீனா குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் இதை ஏற்காத இந்தியா சீனாவே பிரச்சினைக்கு காரணம் என்று கூறியுள்ளது. சீன துருப்புகள் தாங்கள் ஊடுருவியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து தங்கியிருக்க விரும்பியதையும் இந்தியா தெரிவித்தது. மேலும் ஏப்ரல் மாதத்தில் சீன துருப்புகள் தாங்கள் ஆக்கிரமித்த இடங்களில் இருந்து பழைய இடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இதற்காக இராணுவ மட்டத்தில் 5 சுற்று பேச்சுவார்த்தைகளும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர மட்டத்தில் 3 பேச்சுகளும் இதுவரை எந்த முடிவையும் தரவில்லை. கடந்த வாரம் இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த முட்டுக்கட்டை தீர்க்க எதிர்வரும் நாட்களில் மேலும் பேச்சுவார்த்தை எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தது.